वेलकम बैक टू अवर चैनल ईसी वे टू इंग्लिश लास्ट वीडियो नम्बर पाता स्पेंसर्स पैरिक वेन पी रीकैप पाता इंब पाकपो टापिक स्पेंसर्स एपिथेलमियन एपिथेलमियन अभी ग्रीक अब मीनिंग अब ए सॉन्ग अपॉन द थ्रेशोल्ड ऑफ ब्राइडल चैम्बर ब्राइडल चैम्बर ब्राइडल ப்ரைட்ரீமோட சாம்பரை பற்றி சாம்பரை பற்றி பாடக்கூடிய பாடம் ஓகே. இதை வந்து சாங் வந்து லிட்ரரி ஜானர், இதை வந்து பாப்புலரைஸ் பண்ண வேறு, இதை வந்து சிறப்பித்தது யாருன்னா ஒரு லாட்டின் பயர் கேட்டலஸ், அவரோட லாட்டின் பயர் வந்து கேட்டலஸ். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் எபித்ராமியன் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் எபித்ராமியன் வந்து ஒன்று த லவ்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கிரீக் காட்ஸ் அண்ட் காடஸஸ் ஆர் சங், அதாவது கிரேக்க கடவுள்களையும் காட் இறைவர்களையும் இறைவிகளையும் அவங்களோட லவ்வையும் அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் பாடுறது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எபித்தலாமியன். இது வந்து செலஸ்டியல் வெட்டிங் அட்டெண்டட் பை ஒலிம்பஸ், அதாவது தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம கோயில்களில் வந்து திருமணங்கள் நடத்தி வைப்பாங்க, திருக்கல்யாணம் நடத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ முருகருக்கு வள்ளிக்கு திருக்கல்யாணம் நடத்தும், மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும், அதை மாதிரி செலஸ்டியல் காட்ஸுக்கும் காடஸஸ்க்கும் நடக்கிற திருமணத்தை பற்றியும் செலஸ்டியல் வெட்டிங்கை பற்றியும் அதை அட்டன் பண்ண ஒலிம்பஸ் பற்றியும் பாட போகிறது தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எபித்தலாமியன். செகண்ட் டைப் இப்போ எபித்தலாமியன்ங்கிறது எ ஹியூமன் மேரேஜ், அது வந்து நம்ம சாதாரண மனிதர்களுக்குள்ளே நடக்கிற திருமணம், அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இதில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் எதுனா ப்ரைட்ரூம் ப்ரைட் அந்த பொயட்டு. இந்த பொயட்டை எது கூப்பிட்டுருக்காங்கன்னா கால் த பாயிண்ட் டு சிங் அபவுட் த சாங் அபவுட் த மேரேஜ். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் செலிப்ரேஷன். இது என்னென்னா இதில் எத்தனை லைன் இருக்குன்னா 18 எபித்தலாமியன் 18 வந்து நியரஸ்ட் பிரைடல் சாம்பர். அது வந்து எபித்தலாமியன் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 4 பார்ட்ஸ் இருக்கு. எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1595, இது அமரத்தியோட பப்ளிஷ் பண்ணாங்க சரியா. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் ப்ராசஷன் என்னென்னா மினிஸ்டர் சிங்கர்ஸாக வருவாங்க. ஹைங்கிறது காட் ஆஃப் மேரேஜ். இப்போ இந்த எபித்தலாமியனை பற்றி 18 to 90 லைன்ஸ் வந்து எவ்ரி 14th லைன் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும், லாஸ்ட் லைன் வந்து ரிஃபரனாக இருக்கும், அதுக்கு வந்து அலெக்சாண்டின் அப்படிங்கிறாங்க. இது இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த போயம் வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் கன்வென்ஷனல் எலிமெண்ட்ஸ். பர்சனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், கன்வென்ஷனல் எலிமெண்ட்ஸும் இருக்கும். இது எதை பற்றினா ஹிஸ் ஓன் லவ் ப்ராசஸ், அவரோட உண்மையாக அவனோட லவ்வை பற்றி சொல்கிறதான் இந்த எபித்தலாமியன் போயம். இது வந்து ஸ்பென்சர்ஸோட கோர்ட்ஷிப் ஆஃப் எலிசபெத் பாயில், அவர் வந்து எலிசபெத் பாயில் வந்து கோர்ட்ஷிப் பண்ணுறது, அப்புறம் வித் கிரேவ் ப்ராப்ளம். அவர் வந்து எலிசபெத் பாயில் வந்து இவனை விட இந்த பொயட்டோட ஸ்பென்சரை விட ஜூனியராக இருப்பான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை கல்யாணம் செய்யறதுக்கு என்ன செய்ய முடியாது, பில்லிங்காக இருக்க மாட்டாங்க. விடோயர் ஸ்பென்சர், அவர் வந்து ஒரு விடோயர், ஏற்கனவே கல்யாணம் முடித்து அந்த ஒய்ஃப் இறந்துருக்காங்க, விடோயர். அவரை வந்து அவர் அயர்லாண்டில் இருக்கிறது ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இங்கிலீஷ் கவர்மெண்ட், இப்போ வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது ஒரு டேஞ்சராக இருக்கும். என்னென்னா அவர் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறனால அயர்லாண்டில் வந்து ரிபலியன்ஸால் அவங்களால என்ன செய்யப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். அவரோட மேரேஜுக்கு அப்புறம் அவர் குடியிருக்கிற பிளேஸை, அவர் எங்கே குடியிருந்தாருன்னா கில்கால்மல், KILCOLMAN கில்கால்மல்ங்கிற பிளேஸை வந்து என்ன செஞ்சாங்கன்னா எரிச்சிட்டாங்க. ஐரிஷ் ரிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து எரிச்சிட்டாங்க. அவரும் அவங்க ஃபேமிலியும் மயிரில உயிர் தப்புனாங்க சரியா. ஸ்பென்சர்ஸ் மேரேஜை பற்றி பாடுறதான் இந்த ஸ்பென்சர்ஸ் எபித்தலாமியன். இந்த எபித்தலாமியன் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்பென்சர் எலிசபெத் பாயில் எப்போ மேரேஜ் பண்ணாருன்னா 11th June, அதுதான் லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயராக கன்சிடர் பண்ணாங்க. பொயட் பிரைடம் த பொயட் ஸ்பென்சர் வந்து ரொம்ப வந்து பொறுமை இழந்திருந்தார் டு சூஸ் த லாங்கஸ்ட் டே இன் தேர். அவருக்கு வந்து வருஷத்துலேயே லாங்கஸ்ட் டே வந்து June 11th தான் அப்படின்னு நினச்சார். ஷார்டஸ்ட் நைட் வென் லாங்கர் பிட்டர் பேர், அவரோட க்ரூஷியல் ஹேப்பனிங்ஸஸ் ரெஃபர் இயர், அவரோட சில கஷ்டமான நிகழ்வுகளை பற்றி இந்த ஸ்பென்சர்ஸ் எபித்தலாமியனில் நம்ம பார்க்கலாம். அந்த
டிஸ்கிரிப்ஷனாக பைரஸ் கோட்டையாரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முல்லாங்கிறது ட்ரிபியூட்டரி ரிவர் தட் ஃப்ளோட் நியர் த பயட்ஸ் ஐரிஸ் ரெசிடென்ஸ் இன் கில்கால்மல் கேசில் ரெஃபர்ட் இன் ஸ்டான்ஸ் ஆஃப் ஓர். ஸ்டான்ஸ் ஆஃப் ஓரில் முல்லாங்கிற ரிவரை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது அவர் இருக்கிற வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கில்கால்மல்ங்கிற இடத்து மான் கேசில் அங்கே வந்து கோட்டையில் இருந்தார். அவர் இருக்கிற கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் முல்லாங்கிற ரிவர் வந்து பாஞ்சிச்சு. அந்த ரிவரை பற்றிய பாடப்பட்டது தான் இந்த இது. த ஃபிஷர்மென்ஸ் டாட்டர்ஸ் கேட்ச் ட்ரவுட்ஸ் அண்ட் பைப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தஸ் நிம்ஸ். அவங்க எப்படி ஃபிஷர்மேனோட டாட்டர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எதாக பண்ணாங்க, நிம்ஸாக மாறினாங்க. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு நேராக இருந்தனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சான். அது வந்து ஒரு ஹார்மோனியஸ் மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கேட்குறக்கு இனிமையாக இருந்துச்சு. இந்த போயம் பியர்ஸ் பாய்ஸ் லவ் அண்ட் அட்மிரேஷன். இந்த போயம் வந்து அவரோட லவ்வையும் அட்மிரேஷனையும் நமக்கு எடுத்து காட்டுது. என்ன சொல்கிறாரு, ஹி ஆஸ்க் த மெய்ட்ஸ் டு ஸ்ப்ரிங்கிள் சாஃப்ட் ஃப்ளவர்ஸ். மெய்ட்ஸ் அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்ன செய்யணும், பூக்களை விரித்து ரஃப்பான கிரவுண்ட் இந்த கிரவுண்டெல்லாம் ரஃப்பாக இருக்குது, என்னோடய லேடி லவ் எலிசபெத் பாயில் வந்து நடக்கிறதுக்கு கிரவுண்ட் வந்து ஏற்றதாக இல்லாதனால நீங்கள் அதில் என்ன செய்யணும், யூ ஷுட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரிங்கிள் சாஃப்ட் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் மிருதுவான ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அது என்ன செய்யணும், நீங்கள் வந்து அவள் கால் பாதை வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பூக்களை வந்து நீங்கள் பெட்டில் விரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, செகண்ட் ஸ்டான்ஸால் போயிட்டு வந்து சன்னிட்ட கூப்பிட்றாரு, நாட் டு ஸ்க்ராட்ச் த பிலவர் சாஃப்ட் ஃபேஸ் த பொயட் ப்ராமிசஸ் டு ப்ரைஸ் த சன் கீப் இட்ஸ் ஃபேஸ் இஸ் பிலவர். போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சன் வந்து மெதுவாக வந்து நீ வந்து ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது, மெதுவாக ஷைன் பண்ண அதிகமாக ஷைன் பண்ணினா ஒரு ஃபேஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், நீ வந்து சாஃப்டாக ஷைன் பண்ணினா உனக்கு என்ன செய்வேன், ஒரு பாடல் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த லேடியை பற்றி எலிசபெத் பாயில் பற்றி டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, போயிட்டு அவள் ட்ரெஸ்ட் இன் ஒயிட் சி செட் டு ரிசம்பிள் அண்ட் ஏஞ்சல். அவள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் உட்கத்தில் அவளை பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருந்தாளாம். வித் க்ரீன் கார்லன் தலையில் வந்து ஒரு க்ரீன் கார்லன் வச்சுருக்காரு. ஷி செட் டு ரிசம்பிள் மெய்டன் குயின், ஒரு ஒரு குயினை போல ஒரு இளவர ஒரு பட்டத்து ராணி போல காட்சி அளித்தார் அப்படின்னாரு. ஷி இஸ் கால் செயின்ட் அண்ட் வெட்டிங் டே இஸ் டு பி ரிட்டன் அஸ் செயின்ட் எலிசபெத் டே. அவளை வந்து எல்லோரும் வந்து செயின்ட்டுன்னு அழைச்சாங்க. அப்புறம் அவளோட வெட்டிங் டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா செயின்ட் எலிசபெத் டே, செயின்ட் எலிசபெத் டே. அப்புறம் என்னென்னா ஒரு எலிசபெத் ஒரு ஞானி எலிசபெத் அப்படிங்கிற அளவில் அவளோட தினமாக கொண்டாடப்படணும் அப்படின்னு இந்த பயிற்சி சொல்லியிருக்காரு. அண்ட் டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக் ஹாலிடே, அதை வந்து ஒரு விடுமுறை பப்ளிக் விடுமுறையாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசனர் விடுமுறை திருமணம் அரசாங்க விடுமுறையை அறிவிக்கணும். த பாயிண்ட் அட்மைஸ் போத் ஃபிசிக்கல் சான்ஸ் அண்ட் வேறு மாரல் எக்ஸலன்ஸ். இது எப்படி இருக்குன்னா அவளோட ஃபிசிக்கல் சான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அதே நேரத்தில் என்ன இன்டர்னல் இன்வர்ட் பியூட்டின்னு சொல்லியிருக்காரு. பியூட்டியஸ் ஹெவன்லி கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹை டிகிரி, கிஃப்ட் ஆஃப் ஹை டிகிரியை அவர் இருந்தார். ஷி இஸ் அ பிக்சர் ஆஃப் மாடஸ்டி அண்ட் ஒபீடியன்ஸ். அவள் எப்படி இருக்கான்னா மாடஸ்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான், ஒபீடியண்ட்டாக இருக்கான், ஹம்பிளாக இருக்கான். அதாவது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ப்ரைடாக இருக்காமல் ரொம்ப ஹம்பிளாக இருக்கான். ஷி நெவர் அலோஸ் பேஸ் தாட்ஸ் டு என்டர் ஹர் மைண்ட். அவள் ஒரு நாளும் பேஸ் தாட்ஸ் வந்து கீழான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கலை. ஹி ஆஸ் வர்ஜின்ஸ் டு லேர்ன் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பிலவர். அவள் என்ன சொல்ல அவன் இந்த போயட் என்ன சொல்கிறாரு, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, வேர்ஜின்ஸ் வேர்ஜின்ஸ்னால் தூய்மையான கண்ணீர்கள் கூட ஒழுக்கத்தை ஒழுக்கத்தையும் ஒபீடியன் ஒபே பண்ணுற தோணத்தையும் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் உமன் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் லவ் அண்ட் அட்மிட் வித் அ பயட் கன்வென்ஷனல் ஃபீச்சர்ஸில் என்ன இருக்குன்னா, த பயட் ஸ்டார்ட்ஸ் வித் த இன்வொகேஷன் ஆஃப் காட், இன்வொகேஷன் டு நைன் மியூசஸ் த லேனர் சிஸ்டர்ஸ். இன்வொகேஷன் ஆஃப் காட், காடை வந்து முதல் இன்வைட் பண்ணுறாரு அவங்களோட இன்வொகேஷன். த பிரைட்ரூம் இன்வோக்ஸ் த காட்ஸ் ஃபார் தேர் பிளெஸ்ஸிங்ஸ். எதுக்காக அவங்களை அழைக்கிறாருன்னா கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக இந்த பொயட் பொயட் வந்து என்ன செய்கிறாரு கூப்பிட்றாரு. த ஸ்பென்சர் அப்பீல்ஸ் டு பெஜியன் காட்
அப்பியரிங் டு சிந்தியா ஹி அல்யூட்ஸ் டு சிந்தியாஸ் டிசப்பாயின்மெண்ட் இன் தர் லவ் ஃபார் எண்டிமியான். அவர் அழைக்கப்பட்ட காடு வந்து ஹீபி. ஹீபிங்கிறது காடஸ் ஆஃப் யூத், அதாவது இளமைக்கு அதிபதியாக இருக்கிற தேவதை. மேரேஜ் காட் வந்து ஹைம், அதாவது திருமண கடவுள் ஹைம். இதை என்ன செஞ்சார், த பாய்ட் ஷுட் பி கிராண்டட் அண்ட் ஆஃப் ஸ்பிரிங் இன் டைம் டைம்லி செய்து. கடவுள் என்ன செய்யும், அவர் என்ன விரும்புகிறாரு இந்த பாய்ட்டு, அது எல்லா கடவுளர்களும் இவர்களுக்கு டைம்லி செய்து தரணும். ஃப்ரூட்ஃபுல் ப்ரெக்னன்சி, லார்ஜ் பாஸ்டரிட்டி, ஹி ஆஸ் சில்ட்ரன் டு லிவ் லாங், கோ டு ஹெவன், அக்செப்டட் அஸ் சேஞ்ச் சைன்ஸ். அடுத்து செகண்ட் கான்ஸ் வந்து ஒலிம்பியன்ஸ் கான்ஸ் அட்டன் த செலஸ்டியல் மேரேஜ் அப்படிங்கிறார். மியூசஸ் கோ டு பிரைட்ஸ் பவர் டு வேக் கேர் அப். எங்கே போனாங்கன்னா பவர் போய் வேக் கேர் அப். த நிம்ஸ் இன்ஹிபிட்டிங் த ரிவர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். அந்த அங்கே இருக்கிற நிம்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க, NYMVHS அவங்க எல்லாம் செய்கிறாங்க, ஃபாரஸ்ட்டு போய் பூக்களை கொண்டு வராங்க, கொண்டு டு டெக்கரேட் பண்ணுறாங்க. பிரைட் அஸ் வெல் அஸ் பிரைடல் சாம்பர், அங்கே இருக்க பொண்ணையும் பொண்ணு இருக்கிற அந்த ரூமையும் சாம்பரையும் அலங்கரிக்கிறதுக்காக பூக்களை கொண்டு வராங்க. நிம்ஸ் ஆஃப் முல்லா, அங்கே இருக்கிற நிம்ஸ் ஆஃப் முல்லாவை போயிட்டு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, டு வாஷ் தெம்செல்ஸ் அண்ட் கோம் தேர் ஹேர் பிஃபோர் கம்மிங் டு மீட் த பிரைட். அவங்க எல்லாருமே என்ன செய்யணும், இந்த பிரைடை பார்க்குறதுக்கு முன்னாடி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே அந்தளவு அட்வைஸ் பண்ணுறோன்னா என்ன சொல்கிறாருன்னா, அதை விட வந்து பேரழகியாக தன்னோட லேடி லவ் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவர்ஸ் எப்படி வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காருன்னா, சில்ட்ரன் ஆஃப் டிவைன் டே அண்ட் நைட், ஒவ்வொரு மினிட்டும் அந்த நாளினுடைய டிவைன் சில்ட்ரன் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. அந்த நாளின் குழந்தைகள் டே அண்ட் நைட், த்ரீ கிரேசஸ் அல்காரியன், இஃபோனோசைன் அண்ட் தாலியா அட்டன்ட் ஆன் வீனஸ் பிசி டெக்கரேட்டிங் த பிரைட். த்ரீ கிரேசஸ், த்ரீ மியூசஸ் வந்துடுறாங்க. அவங்க மியூசஸ் என்ன செய்கிறாங்கன்னா, டெக்கரேட்டிங் த பிரைட் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து தன்னையே மறந்துருக்காங்க. எப்படின்னா அந்த லேடி லவ்வோட பியூட்டியில் தன்னை மறந்துருக்காங்க. சிங் அல்லே லோயா, அந்த அவங்க பாடின பாட்டு அல்லே லோயா. ஸோ கியூபிட் இஸ் ப்ரெசன்ட் இன் பிரைடல் சாம்பர் ஆல் நைட். சிந்தியா, மூன் காடஸ் பீப்பிங் த்ரூ விண்டோ பெட் சாம்பர். சிந்தியா என்ன செய்கிறாங்க, மூன் காடஸ் சிந்தியா அங்கே எது வழியாக போகிறாங்க, அவன் வந்து மூன் காடஸ் தந்திர கடவுள், அவன் விண்டோ வழியாக பார்த்து என்ன செய்கிறான், உள்ளே பார்க்குறான்னா டிவைன் செமி டிவைன் கிரியேட்டர்ஸ் இன்வால்வ். இதில் டிவைன் கிரியேட்டர்ஸும் செமி டிவைன் கிரியேட்டர்ஸும் மிங்கிளாகி இருக்குது. குவைட் மிக்சஸ் ஆஃப் பர்சனல் கன்வென்ஷனல் எலிமெண்ட்ஸ். எப்பித்தலாமில் என்னென்னலாம் இருக்குன்னா, ரிலீஜியஸாக இருக்குது, சென்சியஸாக இருக்குது, கண்டெம்ப்ரேட்டிங் த பியூட்டி ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ஆஃப் திஸ் பிலவர். அவர் எலிசபெத் பாயில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா, ஷீஸ் அண்ட் இன்கார்னேஷன் ஆஃப் வர்ச்சுஸ் சாஸ்டிட்டி ஒபீடியன்ஸ் அண்ட் மாடஸ்டி. ஹர் ஃபிசிக்கல் பியூட்டி கிவ்ஸ் ஹர் த லுக் ஆஃப் த குவீன். அவரோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு பட்டத்து ராணி மாதிரி இருக்கு. ஹர் வர்ச்சுவஸ் கான்டாக்ட் எலிவேட்ஸ் ஹர் டு த லெவல் ஆஃப் சைன்ஸ். அவள் வந்து ரொம்ப வர்ச்சுவஸாக தூய்மையாக இருக்கிறது அவளை வந்து ஒரு ஞானியோட லெவலுக்கு உயர்த்துது. ஹி கனாட் பியர் டு ஹாவ் ஹர் ஃபேஸ் ஸ்காட்ச் இன் த ஹாட் சன். அவளோட முகம் வந்து சூரிய வெளிச்சத்தில் பட்டு ஸ்க்ராச்சஸ்லாம் விழுகிறத அவரை விரும்பவில்லை. ஹி அப்பீல்ஸ் டு சன் நாட் டு ஷைன் டூ ஹாட். இதை தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. த கம்பேரிசன்ஸ் ஆர் கன்வென்ஷனல். Comparison of brightest to fairest, virtue controlling moisture queen, commonly based citizens is act and original. Brackets himself with the legendary pre-Homeric poet Orpheus. Pre-Homeric poet Orpheus ke mari irukkaru. Next, justice Orpheus. Orpheus ingra pre-Homeric poet enna solrarna, sang his beloved praises, Elizabeth Boyle is compared to Phoebe and Maya. அவர் எப்படி அவரோட பிளவோட ப்ரைஸ் பண்ணுறாரோ, ஆர்பிஎஸ் ஓஆர்பிஹெச்இயூஎஸ் ஆர்பிஎஸ்ங்கிற பயட்டு எப்படி பிளவோட ப்ரைஸ் பண்ணாரோ அதே மாதிரி லிசபெத் பாயிலையும் ஹோபிக்கும் மாயாக்கும் கம்பேர் பண்ணியிருக்காரு. லிசபெத் பாயில் வந்து பெட்டில் படுத்திருக்கத எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, மாயா பேர் தீம் ஈடாலியன் ரிவர் ஏ இடேலியன் ரிவர் ஸ்க்ரெச் ஆன் பெட் வாஸ் டேக்கன் பை ஜோ. ஒரு இடேலியன் ரிவரில் படுத்திருக்கிறதுல அவளை வந்து யார் ஜோல் தூக்கிட்டு போன மாதிரி
இவ வந்து ஸ்ட்ரெச்சிங் ஹெர் ஆர்ம்ஸ் அண்ட் லையிங் ஆன் த பெட் அப்படின்னு போட்டிருக்காரு. நைட் எப்படி சிம்பலைஸ் பண்ணியிருக்குன்னா, நைட் சிம்பலைசஸ் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல். நைட் வந்து அன்சியர்ஃபுல், சந்தோஷம் இல்லாத நைட்டு. செகண்ட் ஸ்டாண்ட் தான் டான். அப்புறம் டேஞ்சர்ஸ் ஆஃப் டெலியூட்டிங் ட்ரீம்ஸ். த பாய்ட் கால்ஸ் நைட்டு ஜூனோ ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் பெருல், ஃபவுல், ஹாரர், கான்ஸ்ட்ரேஷன். பாய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு அதாவது இரவு நேரத்தை எதிலிருந்து காக்கணுங்கிறாரு. காஸ் நைட் டு ஜூனோ, ஜூனோ இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணது டேஞ்சர், அதாவது ஆபத்துலேருந்து காப்பாற்றணும், ஹாரர் பயத்துலேருந்து காப்பாற்றணும்னு சொல்கிறார். நைட் டூயல் சிம்பிள் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ். டெம்பிள் அண்ட் செரிமனி எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் த ஹோம் அண்ட் இட்ஸ் ஃபீஸ்ட். ஸ்பென்சர்ஸ் டிசைன் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் இட்டாலியன் கான்சோன் மாடல். அவரோட ஸ்டாண்ட்ஸாக எதோ பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட்டாலியன் கான்சோன் மாடல். 14 லைன்ஸ் வந்து ஏம்பிக் பென்டாமீட்டரில் இருக்குது. ஃபைனல் லைனில் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலையும் ரிலாக்ஸ்டு. 6 ஃபீட் லாங் லைன் கால்ட் அலெக்சாண்ட்ரின். 14 லைன்ஸு ஏம்பிக் பென்டாமீட்டரில் இருக்குது. 15th லைன் வந்து 6 ஃபீட் இருக்குது. லாங் லைன் ஆறுதே லாங் லைன் இருக்குது. அதை எப்படி கூப்பிட்றோன்னா, பென்சேரியன் ஸ்டாண்ட்ஸால் அலெக்சாண்ட்ரின். தட் ஆல் த டூட்ஸ் மெனி ஆன்சர் அண்ட் யூ எக்கோ. அலெக்சாண்ட்ரின் அப்படின்னா அது வந்து ரிஃப்ரைன். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, ஐடியலைஸ் போர்ட்ரேட் ஆஃப் த பிரைடு, மித்தலாஜிக்கல் அசோசியேஷன், அதில் உள்ள காட்ஸ் அண்ட் காடஸஸ் பற்றிய அதையும் ரிசர்வத் பாயிலையும் ரிலே பிடிச்சிருக்கு. இந்த மல்டி டைமென்ஷனல் சிம்பிள்ஸ், நிறையா சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மியூசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு அண்ட் காம்ப்ளெக்ஸ் டான்ஸ் ஆஃப் ஃபார்ம். இதெல்லாம் சேர்ந்து இந்த போயத்துக்கு ஒரு பியூட்டியை தருது. ஐடியலைஸ் போர்ட்ரேட் அவள் வந்து இத்தாலே பெஸ்ட் அப்படின்னு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் அவளோட மொராலிட்டியையும் டிஸ்கிரைப் பண்ணுறதும், மித்தலாஜிக்கல் அசோசியேஷன் அவளை வந்து காட்ஸோடையும் காடஸஸோடையும் ஒப்பிடுறது, அவளுக்காக காட்ஸ் அண்ட் காடஸஸ்ட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல சிம்பிள்ஸ், மல்டி டைமென்ஷனல் சிம்பிள்ஸ்னால் பல விதமான சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது. மியூசிக்கல் லாங்குவேஜ், அந்த மியூஸை கூப்பிட்டு இந்த போயத்தை ரைட் எழுதுறதுக்கு உதவி செய்யப்படுது. இது எல்லாமே இந்த போயத்துக்கு ஒரு அழகை உருவாக்குது. இதுதான் ஸ்பென்சர்ஸ் எபிதலாமியம் தான். இதில் கிரீக் மித்தாலஜி பற்றி, கிரீக் மித்தாலஜியில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஸ்பென்சர்ஸ் எபிதலாமியன் இது வந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு. Thank you.